திருப்பூரில் வாகனத்தில் வேகமாக செல்ல வேண்டாம் என கண்டித்து இளைஞருக்கு அரிவாள் வெட்டு, தலையில் வளைத்த காயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. 5 பேர் கைது, மேலும் 6 பேரை வலை வீசி தேடி வருகின்றனர். திருப்பூர் பாளையக்காடு குல்டநகர் அருகில் உள்ள சூர்யா காலனியைச் சேர்ந்த ராஜேஷ், இவருக்கு வயது 26. இவர் அந்த பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். நேற்று மாலை இவரது மளிகை கடை உள்ள பகுதியில் சிறுவர்கள் 2 பேர் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக சப்தம் எழுப்பிக் கொண்டு சென்றுள்ளனர். இதனை பார்த்த ராஜேஷ், அந்த சிறுவர்களை ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறீர்கள், குழந்தைகள் அதிகம் விளையாடும் பகுதி இது என அதட்டியதுடன் இனிமேல் இப்படி வேகமாக இந்த பகுதியில் செல்லக்கூடாது என்று கூறி அனுப்பி வைத்துள்ளார். அப்போது அவர்கள் சத்தம் இல்லாமல் அமைதியாக சென்றுவிட்டு மீண்டும் நண்பர்களுடன் வந்து தகராறு செய்துள்ளனர். அரிவாள் கம்பு சகிதம் இருசக்கர வாகனத்தில் வந்து ராஜேஷை அடித்து உதைத்து அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பூர் வடக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் ஆகியோர் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் 6 பேரை வலை வீசி தேடி வருகிறார்கள். ராஜேஷை வெட்டிவிட்டு அந்த இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வாகனங்களில் கிளம்பும் போது அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஆரவாரமாக ஆபாச வார்த்தைகள் பேசி அலப்பறை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.